பூவராக சுவாமி கோயில் தாங்க. இது ஸ்ரீமுஷ்ணத்துல அமைஞ்சிருக்குங்க. இந்த கோயிலோட மூலவர் பன்றி தலையோட இருப்பாருங்க. அதாவது விஷ்ணுவோட 10 அவதாரங்களோட வாகனங்களுக்கு அதிக அளவுல பூஜை போடுவாங்க. பெரும்பாலும் அம்மன் கோயில் காவல் தெய்வ கோயில்ல தான் இது போல பூஜைகள் போடுவாங்க. இதுதான் பெருமாளோட பாதம், அது திருப்பதி பெருமாளோட பாதங்க. போய் பார்த்தோம்னா பெருமாள் சின்ன சிலை போல இருக்குங்க. பெண் சிலைகளை பார்த்தீங்கன்னா ஜடை இருக்குங்க. அது இன்னைக்கு மனிதர்கள் எப்படி பின்றாங்களோ அதேமாரி அவ்வளோ அழகாக கற்சிலையில் செதுக்கி வச்சுருப்பாங்க. அந்த ஈட்டி பார்த்தீங்கன்னா அந்த புலியோட சதையை பிச்சுட்டு வர போல இருக்கும். தமிழில் தான் அர்ச்சனை பண்ணுறாங்க. இந்த விவரிக்கிறது எல்லாமே தமிழில் தான் சொல்கிறாங்க. இந்த கோயில் தரிசனத்தை மறக்கவே மாட்டாங்க, அவ்வளோ அழகாக இருந்தது. அப்படியே தரிசனம் பண்ணிட்டு வெளில வரும்போது ஒரு பிரசாதம் கொடுத்தாங்க, ஏதோ கோரை புல்லு செஞ்சது அப்படின்னு சொன்னாங்க. குழந்தை இல்லாதவங்க, குழந்தை வர வேண்டி வரவங்களுக்கு கண்டிப்பாக அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுக்குற கோயிலாங்க. கோயிலில் முஸ்லீம்களுக்குன்னு தனி விழாவும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு தனி வழிபட தனி சிறப்பு அனுமதி உண்டு. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீமுஷ்ணத்துக்கு வந்திருக்கோங்க. எதுக்கு வந்திருக்கோன்னு பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். ஆமாங்க, ஒரு அழகான கோயிலை பற்றி பார்க்க போகிறோம். நிறைய பேர் நம்ம வீடியோலாம் பார்த்துட்டு இந்த கோயிலுக்கு வந்து வீடியோ போடுங்க, ரொம்ப அருமையாக இருக்கும்னு சொல்லுவாங்க. நமக்குமே ரொம்ப நாளாக போகணும்னு ஆசை, அது இன்றைக்கி நிறைவேறிருக்கு. வாங்க போய் பார்க்கலாம். நம்ம பார்க்க போகிற கோயில் பார்த்தீங்கன்னா பூவராக சுவாமி கோயில் தாங்க. இது ஸ்ரீமுஷ்ணத்தில் அமைஞ்சிருக்குங்க. இந்த ஸ்ரீமுஷ்ணத்தோட பழைய பேர் பார்த்தீங்கன்னா திருமுட்டம். அதுதான் இன்னைக்கு மறுபடி மறுபடி ஸ்ரீமுஷ்ணம்னு அழைச்சிட்டு வராங்கங்க. இந்த கோயில் கிபி 10 நூற்றாண்டில் சோழர் காலத்தில் கட்ட ஆரம்பிக்கப்பட்ட கோயிலுங்க. இந்த கோயிலுக்குன்னு நிறைய சிறப்புகள் இருக்குது, அது எல்லாத்தையுமே இந்த கோயிலை பார்த்தவாறே தெரிஞ்சுக்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோயிலோட மூலவர் பன்றி தலையோட இருப்பாருங்க. அதாவது விஷ்ணுவோட 10 அவதாரங்களை ஒன்றான வாராக ரூபங்க. அதனால பெருமாள் பார்த்தீங்கன்னா பன்றி தலையோட இருப்பார். அதுதான் இந்த கோயிலோட முதல் சிறப்பும் தனி சிறப்பும். மேலும் இந்த கோயிலில் மத நல்லிணக்கத்தை பெருக்கும் வகையில் இஸ்லாமிய மக்களுக்காண்டிய ஒரு தனி விழாவும் அவங்க வழிபட தனி அனுமதியும் உண்டாங்க. நம்ம கோயிலுக்குள்ளே நுழையும் போதே ஒரு பெரிய தூணை பார்ப்போங்க. அதுவுமே கருங்கல் தூண், 60 உயரம் இருக்கும்னு நினைக்கிறேன். அது கீழே பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர், கருடன், சங்கு சக்கரம் சிலைகள்லாம் பொறிக்கப்பட்டிருக்கும். அதுக்கு ஒரு பலிபீடம் இருக்கும், அதுக்கப்புறம் மண்டபம் இருக்குங்க. அந்த மண்டபத்திலேருந்து அந்த 7 அடுக்கு கொண்ட அந்த அழகான ராஜகோபுரத்தை பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். இது 150 உயரம் கொண்டதாங்க. நம்ம மற்ற எந்த பெருமாள் கோயில்களிலும் அதிகமாக பார்க்க முடியாத ஒரு வியப்பான ஒரு விஷயம் நடக்குங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வாகனங்களுக்கு அதிக அளவில் பூஜை போடுவாங்க. பெரும்பாலும் அம்மன் கோயில் காவல் தெய்வ கோயிலில் தான் இது போல பூஜைகள் போடுவாங்க. இந்த கோயிலில் வாகனங்களை கழுவி பூஜை போடுறது மட்டும் இல்லாமல் வண்டியோட சாவியை எடுத்துகிட்டு போய் சாமியோட காலடியில் வச்சு அர்ச்சனையும் பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப பயபக்தியாக இந்த நம்பிக்கையை அவங்க பின்பற்றிட்டு வராங்க. வாங்க இப்போ கோயிலுக்கு உள்ளே போய் கோயில் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது எல்லாத்தையுமே பார்க்கலாம். கோயிலோட அடுத்த சிறப்பு பார்த்தீங்கன்னா சிற்பக்கலைங்க. அந்த சிற்பக்கலையை நம்ம ராஜகோபுரத்துக்குள்ளே நுழையும் போதே இருந்தே பார்க்கலாங்க. அந்த மேலே ராஜகோபுரத்துக்கு மேலே உள்ள யாழி தூண்கள் ஆகட்டும், சைடில் உள்ள இந்த கரணங்கள், நம்ம நடராஜர் கோயிலில் பார்த்துருப்போம், 108 நடன கரணங்கள் இருக்கும். இங்கேயும் அது போல் நடன அசைவுகள், அப்புறம் இசை வாத்தியங்கள் வாசிப்பது, சண்டை காட்சிகள் போன்ற காட்சிகள் எல்லாம் சிற்பக்கலையாக செதுக்கி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ரெண்டு முக்கியமான சிலைகள் அந்த சிற்ப வேலைப்பாடுகள் கோயிலோட ராஜகோபுரத்துக்கு மத்தியில் இருக்குங்க. 2 பெண் சிலைகள், அந்த சிற்பக்கலை எவ்வளோ தூரத்துக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கீழேருந்து 20 உயரத்துக்கு செதுக்கி வச்சுருப்பாங்கங்க. அதில் நிறைய நுணுக்கமாக பார்க்கலாம். அதை பார்க்கணுனாலே உங்களுக்கு 5 ஆகுங்க. கோயிலோட ராஜகோபுரத்தில் உள்ள சிற்பக்கலையை பார்க்கணுனாலே உங்களுக்கு 5 ஆகும். நம்ம போன நேரம் மழை வேற, ரொம்ப ரொம்ப நின்று நிதானமாக பார்த்துட்டு போனோங்க. அந்த பெண் சிலைகள் சொன்னல, அதோட கூந்தல் ஆகட்டும், அது சுற்றி பார்த்தீங்கன்னா கிளி வச்சுருப்பாங்க, பள்ளி சில இடத்துல புளி, அதுக்கப்புறம் மரநாயின்னு சொல்லுவோம்ல, அது போல் சிற்பக்கலைகள்லாம் அங்கே செதுக்கி வச்சுருப்பாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக வேற இருக்கும். அதே இதை அதே போல் சிற்பத்தை கோயிலோட ராஜகோபுரத்தோட நுழைவாயில் ட்ரை பண்ணியிருக்காங்க. முழுசாக பண்ணியிருக்காங்க, ஆனால் அது காலப்போக்கில் செதஞ்சு போயிருக்கு. அதை பார்க்கலாம் நீங்கள் அங்கே போனாவே, அது உடஞ்சிருக்கிறதெல்லாம். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் இருக்குங்க, பெருமாளோட பாதம். இதுதான் பெருமாளோட பாதம், அது திருப்பதி பெருமாளோட பாதங்க. எப்போவுமே ஒரு ஐதீகம் இருக்குமாங்க, திருப்பதி போகிறதுக்கு முன்னாடி திருப்பதி அடிவாரத்தில் வாராக பெருமாள் இருப்பாராம், அவரை வணங்கிட்டு தான் போகணுமா. அதே போல் இங்கே தாங்க பெருமாளை வணங்க தான் இப்போ போகிறோம். வணங்க முடியாதவங்களுக்கு கீழே பாதம் இருக்குது. நம்ம பெருமாளை வணங்க கோயிலோட ராஜகோபுரத்தில் ஏறணும். நம்ம இப்போ ராஜகோபுரத்து மேலே ஏற போகிறோம். ஏறி போய் பெருமாளை தரிசிக்கலாம். உள்ளே போய் பார்த்தோன்னா பெருமாள் சின்ன சிலை போல் இருக்குங்க. இதே ஐதீகம் தான் திருப்பதியில் பயன்படுத்துகிற அந்த வணங்குற அதே ஐதீகம் தான் இங்கேயுமே.
வாராகர வணங்குறதுக்கு முன்னாடி பெருமாளை வணங்கிட்டு போறோம். அந்த இடத்துல இருந்து பாருங்க கோயில் மழையில எவ்வளவு அழகா இருக்குன்னு. அடுத்து அந்த பெருமாள் பாதம் சொன்னல்லங்க, அதை போய் மேலே ஏறி வணங்க முடியாதவங்களுக்கு இன்னொரு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க. அது பாத்தீங்கன்னா நூறுகால மண்டபத்திலேயே அமைச்சு வச்சிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா இந்த வயசானவங்கலாம் வணங்கிட்டு போறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா பெருமாள் பாதத்துல பித்தளை தகடு அடிச்சு வச்சிருக்காங்க, அது நிறைய பேர் வணங்கிட்டு போறாங்க. அது மட்டும் இல்லாம அங்க விளக்கு இந்த மஞ்சள் குங்குமம் எல்லாம் கொட்டி வச்சிருக்காங்க. அடுத்து இந்த கோயிலோட நூறுகால மண்டபங்க, அதாவது 100 தூண்களை கொண்ட மண்டபங்க. அதோட நுழைவாயில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 தூண்கள் இருக்கும். அதில் 6 தூண்கள் பார்த்தீங்கன்னா சிம்ம யாழிகளை கொண்ட தூண்களுங்க, 2 தூண்கள் பார்த்தீங்கன்னா குதிரை தூண்கள். அது ரொம்பவே பயங்கரமான சிற்ப வேலைப்பாடோடு இருக்கும். மற்ற நம்ம உள்ளே போயிட்டோம்னா எல்லாமே பெரிய பெரிய தூண்களாக இருக்குங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 25 அடி உயரத்துக்கு தூண்கள் இருக்கும். அதில் அதிகமான சிற்ப வேலைப்பாடுகளை நம்மளால் பார்க்க முடியாது. 100 தூண்களில் அந்த 8 தூண்களை தவிர ஒரு சில தூண்களை நம்ம சிற்ப வேலைப்பாடுகளை பார்க்கலாம், மற்ற தூண்களை அதிகமாக பார்க்க முடியாதுங்க. அதுதான் அதில் ஒரு குறையாக இருக்கும் நம்மளால். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேயே தீபம் ஏற்றுவாங்க. நெய் தீபம் ஏற்றுறது இந்த கோயிலில் ரொம்பவே சிறப்பாக இருக்குங்க. காலையில் நிறைய பெண்கள் வந்து நெய் தீபம் ஏற்றி வணங்கிட்டு போகிறாங்க. அடுத்து நம்ம கோயிலோட பலிபீடம் பெரிய கொடிமரம், அதாவது செம்பு தகடு அடித்த கொடிமரம். அதுக்கப்புறம் கருடன் கோயிலுங்க. கருடனை தாண்டிட்டா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் அங்கே செலவிட ஒரு முக்கியமான இடம் இருக்குது. 100 கால் மண்டபம் பார்த்தாச்சு. அடுத்து இந்த கோயிலோட மிக மிக சிறப்பான 16 கால் மண்டபங்க. இந்த கோயில் 10ஆம் நூற்றாண்டில் சோழர்கள் கட்ட ஆரம்பிக்கப்பட்டாலும் பின்னாடி வந்த தஞ்சை நாயக்கர்கள் இந்த கோயிலை கட்டி முடிக்கிறாங்க. இந்த 16 கால் தூண் மண்டபத்தை அவங்க தான் கட்டுறாங்க. அதனால் அங்கே நாயக்கர்கள் சிலை இருக்குங்க. நாயக்கர்கள் அவங்க கூட துணைவியாரும் இருப்பாங்க. அதில் உள்ள அந்த பெண் சிலைகளை பார்த்தீங்கன்னா ஜடம் இருக்குங்க. அது இன்னைக்கு மனிதர்கள் எப்படி பின்னுறாங்களோ அதேமாரி அவ்வளோ அழகாக கற்சிலையில் செதுக்கி வச்சுருப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்குங்க. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நுழைவாயில் உள்ள 2 குதிரை சிலைகள்ங்க, அந்த குதிரை திமிர் எழுற போல இருக்கும். அதோட அழகு அவ்வளோ பேர் நின்று ரசித்து பார்க்குறாங்க, சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அந்த சிற்பக்கலை தாங்க. அதுவும் குதிரைக்கு மேலே உள்ள அந்த மணிகள், அந்த அலங்கார நகைகள் ஆகட்டும், வாயிலேருந்து வர இரும்பு வளையமாகட்டும், அந்த குதிரையோட இடுப்புல சுருட்டிக்க அந்த பட்டை கத்தி ஆகட்டும், வீரர் ஆகட்டும், அவ்வளோ அழகாக இருக்குங்க. இந்த 16 கால் தூண் மண்டபத்தில் உள்ள 16 தூண்களும் சிற்ப வேலைப்பாடுகளோடு ரொம்ப அழகாக இருக்கும். அது எல்லாமே ஒரே கல்லில் ஆனது. ஒவ்வொரு தூணும் ஒவ்வொரு கல்லுங்க, அவ்வளோ அழகாக இருக்கும். அதே போல் நம்ம அங்கே ஒரு குதிரை சிலை பார்த்தோம்ல, இங்கே ஒரு குதிரை சிலை இருக்குது, அது மேலே உள்ள வீரன் ஈட்டியோடு இருக்காருங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா புலி ஒருத்தர் தாக்குற போல் இருக்கும். அந்த ஈட்டி பார்த்திங்கன்னா அந்த புலியோட சதையை பிச்சுட்டு வர போல் இருக்கும். அவ்வளோ நுணுக்கமாக செதுக்கி வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லை, சின்ன சின்ன சிலைகள்லேருந்து பெரிய பெரிய சிலைகள் வரும் அந்த 16 கால் தூண் மண்டபத்தில் நீங்கள் பார்க்கலாம். இந்த மண்டபத்தில் சிம்ம யாளிகள் தூண்களும் இருக்குங்க. குதிரை தூண்கள் எப்படி இருந்ததோ அதே போல தான் அவ்வளோ நுணுக்கமாகவும் அழகாகவும் இருக்கும். குதிரைக்கு பதில் இங்கே யாளிகள் வச்சுருப்பாங்க. அந்த யாளிகள் கீழே உள்ள அந்த பின்னல்கள்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. நிறைய சிற்பக்கலைகள், அதாவது மண்டபத்தோட கீழே இருந்து மேல் வரைக்குமே அந்த சிற்ப வேலைப்பாடுகள் அவ்வளோ அழகாக இருக்கும். யானைகள் போர்க்காட்சியாகட்டும், கிளிகள்லாம் உட்காந்துருக்குங்க, அது எல்லாமே உடைக்கப்பட்டிருக்கு, அவ்வளோ அழகாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த தூண்களை பார்த்தீங்கன்னா 2 யாழிகளை சேர்த்துருக்காங்க. மூலையில் உள்ள 2 யாழிகளை ஒரே யாழி போல் காட்டுற போல் சேர்த்துருக்காங்க. அது வாயில் உருண்டையும் அந்த கல்லை நம்ம உருட்டுற போல் பண்ண பார்த்துருக்காங்க. அது ஆனால் தோல்வியில் முடிஞ்சிருக்குங்க. மண்டபத்துக்கு உள்ளே உள்ள 4 முக்கிய தூண்களையும் நாயக்கர்கள் சிலை இருக்குங்க. அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஐ சீலிங்கில் செதுக்கி வச்சுருப்பாங்க சிற்பக்கலையை. இன்றைக்கி நம்ம வீடுகளில் பண்ணுறவங்க இந்த அட்டைகள், அதுக்கப்புறம் சிமெண்டில் கூட பண்ணுறோம், அது கூட அந்த அளவுக்கு அழகாக வர்றதில்லை சில பேர் செய்கிறதால. ஆனால் இங்கே கருங்கல்ல செஞ்சுருக்காங்க பாருங்கள், ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. அதுவும் சுற்றி கிளிகள் கொத்துவது போல் இருக்குது. அதுவும் நடுவில் உள்ள அந்த ஐ சீலிங்கில் உள்ள அந்த சிற்பக்கலை பார்த்திங்கன்னா சினிமாலாம் நம்ம பழைய சினிமாவில் பார்த்துருப்போம், அந்த பெரிய மணிக்கூண்டு லைட்லாம் இருக்கும்ல, அது போல் அடுக்கடுக்க அந்த கிளிகள் கொத்துவது போல் வச்சுருக்காங்க. அடுத்து நம்ம மூலவரை தரிசிக்க போகலாங்க. இந்த மூலவர் சிலை பார்த்திங்கன்னா 2 அடி உயரம் தாங்க இருக்கும். அது ஏன் இப்படி இருக்குது, அதோட காரணங்கள் எல்லாத்தையுமே அதோட கிரீடத்தை அலங்காரத்தை ஓரளவு அகற்றிட்டு நமக்கு முழுசாக சிலையை காட்டி விவரிப்பாங்க. தமிழ் அர்ச்சனை தாங்க, தமிழில் தான் அர்ச்சனை பண்ணுறாங்க. இந்த விவரிக்கிறது எல்லாமே தமிழில் தான் சொல்கிறாங்க. ஒவ்வொரு தரிசனம் அப்பயும் ஒரு 20-25 பேர் உள்ளே இருப்பாங்க கருவறைக்கு அருகில். எல்லாருக்குமே இது போல் அழகாக விவரிச்சுட்டு அதுக்கப்புறம் தீபாரதம் கட்டுறாங்க. நிறைய பேர் இந்த சாவியெல்லாம் வச்சு கூட அர்ச்சனை பண்ணுறாங்கங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ் கல்வெட்டும் இருக்குது, தெலுங்கு கல்வெட்டும் அதிகமாக இருக்குங்க. இந்த கோயில் தரிசனத்தை மறக்கவே மாட்டாங்க, அவ்வளோ அழகாக இருந்தது. அப்படியே தரிசனம் பண்ணிவிட்டு வெளில வரும்போது ஒரு பிரசாதம் கொடுத்தாங்க, ஏதோ கோரைப்புல்ல செஞ்சது அப்படின்னு சொன்னாங்கங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ இனிப்பாக நல்லாவே இருந்தது, சூப்பராக இருந்தது. இந்த கோயிலோட மூல பிரசாதமே ஏதோ கிழங்கில் செய்கிறது தான் சொன்னாங்க. இந்த கோயிலில் அடுத்த ஒரு முக்கியமான கோயில் பார்த்தீங்கன்னா சப்தகன்னிகள் கோயில் தாங்க. இந்த கோயில் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது தான், இந்த பகுதி மக்கள் அவ்வளோ நம்புகிறாங்க. குழந்தை இல்லாதவங்க, குழந்தை வர வேண்டி வரவங்களுக்கு கண்டிப்பாக அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுக்குற கோயில் தாங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வங்களாக மக்கள் அதை வழிபட்டுட்டு வராங்க இன்னை வரையுமே. இந்த கோயிலில் முஸ்லீம்களுக்குன்னு தனி விழாவும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு தனி வழிபட தனி சிறப்பு அனுமதி உண்டுன்னுலாம் சொன்னலாங்க. அதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா
இந்த ஊர் பகுதியில் நவாப் ஒருத்தர் ஆட்சி பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு தீராத ஒரு நோய் வந்திருக்குங்க. அவர் வந்து இந்த கோயிலோட பூவராக அவரை வணங்குறாரு, அதனால அந்த நோய் போகுதுங்க. அதனால அவரோட பேரவே பூவராக சாகேப்புன்னு சொல்லி மாத்திட்டு ரொம்ப நாள் வாழ்ந்திருக்காரு. அதனால அவர் இந்த கோயிலுக்கு நிறைய கொடைகளை வழங்குறாருங்க. அப்படி உருவானது தாங்க இந்த வரலாறு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலோட தேர் போகும்போது கூட அவங்க முஸ்லீம்கள் தர கொடி தான் தேர்ல ஏற்றிருப்பாங்களாம். மேலும் பூவராக ஒரு மசூதிக்கே போய் அவங்க செய்கிற அந்த மரியாதைகள்லாம் ஏற்றுப்பாருங்க. அதை இன்றைக்குமே கடைப்பிடிச்சிட்டு வராங்க. அதை பார்க்கும்போதே கேட்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்குங்க. அடுத்து இந்த கோயிலோட மூலவர் தோற்றுறாங்க. மூலவர் பார்த்தீங்கன்னா பன்றிய தலையோடு இருப்பார். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஷ்ணுவோட 10 அவதாரங்களில் ஒன்றான வாராக ரூபம் பன்றிய அவதாரங்க. அதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரக்கன் ஒருத்தவன் நம்ம பூமாதேவியை கடத்திட்டு போயிட்டு கடலுக்கடியில் சிறை வச்சிருவான். அந்த பூமாதேவியை காக்கிறதுக்காண்டி விஷ்ணு வாராக ரூபம் எடுத்து போவார். பூமாதேவியை காத்துட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பன்றியோட கோரை பற்கள் இரண்டு இருக்குங்க, அது வழியாக பூமியை பேத்துட்டு தான் மேலே வருவாராம். இந்த அவதாரத்தின் போது அவருக்கு வியர்வை வந்திருக்குங்க. அந்த வியர்வையிலேருந்து ஒரு துளி உழுந்து தான் இந்த கோயிலோட தீர்த்த குளம் உருவானதாக நம்பப்படுது. மேலும் அந்த அரக்கன் பார்த்தீங்கன்னா, இறக்குற தருவாயில் எனக்கு அருள் கொடுன்னு சொல்லி மூலவர்கிட்ட வேண்டும் போது மூலவர் பார்த்தீங்கன்னா அந்த அரக்கன் இருக்கிற திசையை நோக்கி தலையை திருப்பி நிற்பார். உடல் மேற்கு பார்த்துருக்காலும் தலை தெற்கு நோக்கி இருக்குங்க. தன்னோட இரண்டு கைகளையும் இடுப்பில் வச்சவாறு நிற்பாருங்க. மேலே பார்த்த இரண்டு காரணங்களும் கோயிலோட தலை வரலாருங்க. அடுத்து நம்ம கோயிலோட அம்புஜவுளி தாயர் சன்னதிக்கு போய் அவர்களையும் வணங்கிட்டு நம்ம வந்துட்டோங்க. அவங்களுக்கு எதிரிலையும் பார்த்திங்கன்னா மண்டபம் அமைச்சிருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா சந்தன குழைக்க இது போல் இது வச்சுருக்காங்க. நிறைய பக்தர்கள் வந்து சந்தன குழைச்சி பூசிப்பாங்களாம். அதுக்கான இடம் தாங்க. அடுத்து கோயிலோட ஆண்டாள் சன்னதி, அதுக்கப்புறம் நம்மாழ்வார் சன்னதி பார்த்திங்கன்னா நூறு கால் மண்டபத்திலே இருக்குது. எல்லாருமே நம்ம வணங்கிட்டு வந்தோம். அந்த மூலவர் தரிசனம் பண்ணது இந்த நொடி வரையுமே என்னால் மறக்க முடியல. அவ்வளோ அழகாக இருந்தது. என்ன நிறைய கோயிலில் போய் இப்படி விவரிக்க மாட்டாங்க, புதுசாக இருந்ததால அது பார்த்தோன்னே நமக்கு பிடிச்சிருச்சுங்க. இந்த பூவராகவ சாமி கோயிலை சுற்றிலுமே நிறைய கோயில்கள் இருக்குங்க. பக்கத்திலே கோதண்டராமர் கோயில் இருக்குது. அதுக்கப்புறம் நித்திய புஷ்கரணிக்கு பக்கத்தில் சிவன் கோயில் ஒன்று இருக்குங்க. இந்த கோதண்டராமர் கோயில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ராமர், லட்சுமணன், அனுமன் எல்லாருமே இந்த கோயிலில் இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ராஜகோபுரம் தாங்க கோயிலோட கோபுரம் போலவே இருக்கும். இந்த கோயிலை பார்க்க ஒரு 2 நிமிஷம் தான் ஆகும். ஒரு வித்தியாசமான கோயிலுங்க. அடுத்து நம்ம கோயிலோட நித்திய புஷ்கரணி, அதாவது கோயிலோட தெப்பக்குளம், இந்த தீர்த்த குளம்னு சொல்லல, அதுக்கு போயிட்டோம். இதுதான் அந்த நித்திய புஷ்கரணி. அந்த அரக்கனோட வியர்வையில் உருவான குளம் தாங்க இந்த குளம். இந்த கோயிலோட தலை விருட்சகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரச மரம். அரச மரம் பொதுவாகவே விநாயகருக்கு உகந்தது. இந்த கோயிலோட தலைமரமே இந்த அரச மரம் தான் சொல்கிறாங்க. அதுவுமே நல்லா இருக்கு பார்க்க. அதை சுற்றிலுமே பெரிய வழிபாடு நடக்குதுங்க. இந்த அரச மரத்துக்கு அடியில் உள்ள அந்த வழிபாட்டு இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் வழிபாடு பண்ணிருக்காங்க. அதோட வேரை சுற்றி மஞ்சள் குங்குமம் கொட்டி அதை வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த திருமட்டம் கோயிலோட மற்றொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா மூலவர் சிலைங்க. அந்த மூலவர் சிலையும் பார்த்தீங்கன்னா சுயம்பா உருவானதுன்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலுக்குனே சொல்லிட்டு நிறைய சிறப்புகள் இருக்குங்க. இந்த கோயிலோட தேருமே ரொம்ப பெருசு. கடலூர் மாவட்டத்தில் மிகப்பெரிய தேர்களில் அதுவுமே ஒன்றுங்க. இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா மூலவரை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே உள்ள சிற்பக்கலையை ரசிக்கவே உங்களுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். ராஜகோபுரம், 16 கால் தூண் மண்டபத்தில் உள்ள சிற்பக்கலையை பார்க்கவே உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகும். இந்த வீடியோ பார்த்த எல்லாருமே கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப அழகான கோயிலுங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் சூப்பரான வீடியோஸில் அடுத்து வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கங்க.